வணக்கம் குருஜி, நேரம் சொல்லுங்க. வணக்கம் சார். ஆ சொல்லுங்க. என் பேர் பாலாஜி. ஆ எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம் சார். ஆ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 2/7/1988. 2/7/1988. நேரம்? ஆமாங்க சார். 4:40 அதிகாலை, 4:40 விடிஞ்சால் சனி. 4:40 அதிகாலை. ஆமாங்க. விடிஞ்சா 3-ஆம் தேதியா? 2-ஆம் தேதியா? 2-ஆம் தேதியா? 3-ஆம் தேதியா? விடிஞ்சா 2-ஆம் தேதி. 2-ஆம் தேதி தான். 1-ஆம் தேதி, 1-ஆம் தேதி, 1-ஆம் தேதி தான் பிறந்திருக்கீங்க இல்லையா? இல்ல சார், 2-ஆம் தேதி. 2/7/1988. ஓகே ஓகே, சரி. உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியுமா? மகர ராசி, திருவான் நட்சத்திரம், 2-ஆம் பாதம். குருஜிட்ட கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும் சார்? எனக்கு திருமண தடை இருக்கு, வயசா இருக்கு, வரைக்கும் திருமணம் எல்லாம் ஏதோ நிச்சயதார்த்தம் பண்ணி ஒன்னு வேற மாப்பிள்ள ஓடிட்டாங்க. ஒரு தடவை பெண் வந்து வேற மாப்பிள்ள ஓடிட்டாங்க. திருமண மண்டபம் எல்லாம் அமைச்சிட்டோம். அது திருமண முகூர்த்தம் குறிச்சும் வந்து அந்த திருமணம் நடக்கலன்னு சொல்ல வரீங்களா? நடக்கல. அதாவது எப்போ வாய்ப்பு வரும் சொல்லுங்க சார். ஏற்கனவே இப்போ முதல் நேயருக்கும் நான் என்ன சொன்னேன், இது வந்து ஜோதிடம்ன்றது ஒரு அருமையான விஞ்ஞானம். முதல் நேயருக்கு என்ன சொன்னேன், 8-ஆம் வீட்டில் சனி செவ்வாய் இருந்தால் திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாகும், 28 வயசுக்கு பிறகு தான் அந்த அமைப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு ரிஷபலக்கணம் மகர ராசியாகி 8-ல் சனி இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்தில் வந்து 8-ல் வந்து பாவகிரகங்கள் இருக்குதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் திருமண விஷயங்களில் கொஞ்சம் இதாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கான அந்த தாம்பத்திய சுக அமைப்புன்னு சொல்லுவோம். திருமணம் என்பது சந்ததி விருத்திக்காக நடத்தப்படுவது. அந்த சந்ததி விருத்தி தாம்பத்திய சுகத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆக ஒரு மனிதனுக்கு தாம்பத்திய சுகம் என்கின்ற அமைப்பு எப்போது கிடைக்கும் அமைப்பு இருக்கிறதோ அப்போது தான் அவனுக்கு திருமணம் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, ஒரு முறை அவனுக்கு திருமணமாகி அந்த பெண் இன்னொருவருடன் சென்று விட்டார், அதனால் எனக்கு வந்து திருமணம் அமைப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருமண அமைப்பு தள்ளி போயிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ராகுதசை வரைக்கும் உங்களுக்கு அந்த தாம்பத்திய சுக அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய ராகுதசை வரைக்கும் கிடையாது. அந்த ராகுதசை உங்களுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குது. அதாவது ஜனவரி மாதம் 29 வரைக்குமே உங்களுக்கு திருமணத்திற்கான தடைகள் இருக்கிறது. இந்த 8-ல் சனி இருப்பது, அதுவும் பாபகிரகங்களுடைய சுபகிரகங்களுடைய பார்வை தொடர்புகளோ இல்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் மாறுபாடாலான கெடுபலன்களை கண்டிப்பாக செய்யும். ஏற்கனவே நடந்த திருமணம் வந்து கொஞ்சம் நிச்சயித்து அது வந்து நடக்காமல் போனது ஒரு வகையில் நல்லது தான். என்ன கேட்டால் குருதசையில் தான் நீங்கள் தகப்பனாகிற அமைப்பும் குரு வந்து திக்பலமாகி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகப்படி குரு திக்பலமாகி லக்னத்திலேயே இருக்கிறார், அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே குரு தசையிலிருந்து தான் உங்களுக்கு தாம்பத்திய சுகமும் புத்திரபாக்கிய அமைப்புகளும் வருவதால் இந்த வருடம் கார்த்திகை மாதத்திலிருந்து தான், அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகுதான் உங்களுக்கு திருமண அமைப்புகளே தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளே வருகின்றது என்பதால் இந்த வருஷம் கடைசிக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கும். குருதசை, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8-ல் சனி இருப்பதால் 30 வயசு முடிஞ்சவொன்னு தான் திருமணம் நடக்கணும். 30 வயசு முடிகிற நேரத்தில் தான் கல்யாணம் நடக்கும். இந்த வருஷம் இறுதியிலிருந்து அடுத்த வருடம் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி, நேரம் பேசுகிறேன் சார். ஆ சொல்லுங்க, சொல்லுங்க சார். மணிகண்டன். டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம்? 15/6/1982. நேரம்? சாயந்தரம் 7:05. மாலை 7:05. ஆமா. 15/6/1982. ஆமா. 7:05 மாலை இல்லையா? ராசி நட்சத்திரம் தெரியுமா? தனுசு லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம். தனுசு ராசி, உத்திரட்டாதி, தனுசு லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. சரி குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க. என்ன, ஒரு 2-3 வருஷமாவே பிரச்சனைகள் இருக்கா? ஆமா சார், 2017 செப்டம்பர் மாதம் கல்யாணம் முடியும்னு நினைச்சிருந்தோம், நடக்கல. என்ன குறிப்பா என்ன கேட்கணும்? வந்து ராசியில இருந்து 8-ல் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. ஆமா, ஏற்கனவே உங்க ப்ரோக்ராம் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். மூணாவது நேயரும் அதை பத்தி தான் கேக்குறீங்க. மூன்றாவது நேயரும் இதை பத்தி கேட்காம என்ன பண்றது? ராசிக்கு உங்களுக்கே பதில். இந்த அமைப்பின்படி ராசிக்கு 8-ல் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு. ராசிக்கு 7-ல், சாரி ராசிக்கு 7-ல, லக்னத்துக்கு 10. ஆமா கரெக்ட். கரெக்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வின் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த தாமத திருமணன்றது உங்களுக்கு நிச்சயமாக புரியும்.
நான் ஏற்கனவே சொன்னதை போல ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்களில் பாவ கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயமாக திருமணம் ரொம்ப தாமதமாகும். அதற்கு உங்க ஜாதகம் மிகப்பெரிய உதாரணம். 36 ஆயிடுச்சு, இதுவரைக்கும் திருமண அமைப்புகள் இல்லை. ஏன் இல்லை? ராசிக்கு மீன ராசியாகி ராசிக்கு 7 இடத்துல செவ்வாசனி. இந்த அமைப்புகளுக்கு நீங்கள் குருவின் உடனே திருமணமாக நான் சொல்ற பரிகாரங்களை பண்ணுங்க. குருவிற்கான பரிகாரங்கள், லக்னத்திற்கு 7 இடத்துல சூரியனோடு சேர்ந்து ராகு இருக்கிறது. லக்னம் ராசியுடைய 7 பாவங்கள் 2 பாவங்கள் பாதிக்கப்படும் போது ஒரு மனிதனுக்கு ரொம்ப கடுமையான தாமதமான சந்ததி விருத்தியும் தாம்பத்திய சுகமும் கிடைக்கும். நான் சில பாயிண்ட் எல்லாம் சொல்லுவேன். குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர பார்த்துக்க கூடாது, அந்த குருவும் சூரியனும் நேருக்கு நேர பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற அமைப்புல என்ன ஒரு சூட்சுமம் அப்படின்னா, சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர், குரு அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக வரக்கூடிய புத்திர பாக்கியத்தை தரக்கூடியவர். இருவரும் ஜென்ம விரோதிகள் அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டவர்கள் வேத ஜோதிடத்தில். அப்ப இருவரும் ஜென்ம விரோதிகள், ஒரு ரெண்டு பேர் நேருக்கு நேரம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ரெண்டு விரோதிகள் பார்த்துக்கிறாங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த இடம் சரியா இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சாதகமான அமைப்புகள் நடக்காது. அதன்படி குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தரவிட மாட்டார், சுக்கிரன் தருகின்ற தாம்பத்திய சுகத்தை குரு தரவிட மாட்டார். இந்த அமைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. ராசிக்கு 7 இடத்துல செவ்வாசனை இருக்கு, லக்னத்திற்கு 7 இடத்துல குரு ராகு கேதுக்கள் இருக்கின்றன. ஆக உடனடியாக நான் வந்து இந்த அமைப்புக்கு வந்து 35 தாண்டிக்கு தான் திருமணம் நடக்கும், உங்களுக்கு 36 ஆயிடுச்சு. பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் மட்டும்தான் அந்த அமைப்பை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இன்னொன்று, சுக்கரதசை நடக்குது, சுக்கரதசை ஆரம்பிச்சிருச்சு. சுக்கரன் ஆரம்பித்தாலே சுக்கரன் பகைவராக இருந்தாலும், ஒரு கிரகம் நமக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அதனுடைய காரகத்துவத்தை அந்த கிரகம்தான் தந்தாக வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விதி. குரு நமக்கு பகைவராக இருந்தாலும் அவர்தான் குழந்தையை கொடுக்க வேண்டும், சுக்கிரன் நமக்கு பகைவராக இருந்தாலும் அவர்தான் மனைவி தாம்பத்திய சுக அமைப்புகளை தர வேண்டும். அந்த விதிப்படி சுக்கரதசை உங்களுக்கு ஆரம்பித்து இப்போது சுயபக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சுக்கரதசை சுயபக்தியில் அடுத்து சூரியபக்தி ஆரம்பித்தோடனே உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். இந்த வருஷம் இறுதியில் அடுத்த அக்டோபருக்கு பிறகு எந்த நேரத்திலையும் மாற்றம். ஆனால் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக காலகஸ்திக்கு போகணும். நாகர்கோவிலில் இருக்கிறீங்க, காலகஸ்திக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு முதல் நாள் மாலையே போய் காலகஸ்திக்கு போய் தங்கி அங்கே அதிகாலை காலத்திநாதனையும் அம்பாள் ஞான பிரசனை அமைக்கும் நடக்கின்ற அபிஷேகத்தை, ருத்ராபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய ருத்ராபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வந்த 4 மாற்றம் தெரியும். கண்கண்ட தெய்வமான காலத்திநாதனின் கால்களில் போய் நீங்கள் என்றைக்கு சரணடைகிறீர்களோ அன்றைக்கு இந்த 7 இடத்தில் இருக்கின்ற பாவத்தொடர்புகள் நிச்சயமாக விளக்கப்படும். ஆகவே உடனடியாக காலகஸ்திக்கு போகிறதும், ரெண்டாவது ஆலங்குடிக்கோ அல்லது உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற குருஸ்தலமான திருச்செந்தூருக்கோ, ஆலங்குடி அல்லது தென்குடி திட்டை அல்லது வந்து இங்க இவ்வளவு தூரம் கூட வர வேண்டாம், நீங்க திருச்செந்தூருக்கே போயிடலாம். திருச்செந்தூர்ல இருக்கிற செந்திலான் எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து இன்னொரு ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போய் தரிசிங்க. மஞ்சள் நிறத்தை உங்களை சுற்றி மஞ்சள் நிறத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதை விட முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை பகல் 1-2 அல்லது இரவு 8-9 ஒரு வியாழக்கிழமை குரு கோரையில குருவின் வாகனமான யானைக்கு அந்த சர்க்கஸ் யானையாக இருக்கலாம், கோவில் யானையாக இருக்கலாம், ஜூவில் இருக்கின்ற யானையாக இருக்கலாம், காட்டில் இருக்கிற யானையாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த யானையை கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க. அந்த யானைக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிடித்தமான ஒரு உணவை வந்து யானைக்கு கொடுங்க. இந்த 3 பரிகாரத்தங்களையும் செய்யுங்க. உறுதியாக இந்த வருஷம் இறுதிக்குள்ள மணமகள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுவார். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜினியம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. 30/11/1987 காலை. ஆமா சரி, என்ன குறிஞ்சிட்டு கேள்வி கேளுங்க. சொந்த தொழில் எப்ப பண்ணலாம், சொந்த தொழில் உபயோகம் இருக்கா, அப்புறமேட்டு சுகதசை வருது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா, லக்னத்துக்கு வந்து 6 லக்னத்துக்கு 6 இருக்கிற சுக்கிரன் வந்து லக்னத்திற்கு அந்த 6 இடத்திற்கு 8 இடமான சுக்கிரன் லக்னத்தில் மறையிறது ஒரு வகையில் நல்லதுதான். ஆயினும் சுக்கரதசை உங்களுக்கு அடுத்து வரப்போது லக்னம் ராசிக்கு ரெண்டுக்கும் வந்து 2020 சுக்கரதசை வரும்போது நீங்கள் சொந்த தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது. சொந்த தொழில் வேண்டாம், அதாவது வியாபாரம் பண்ண வேண்டாம். தொழில் வேற, வியாபாரம் வேற. ஒரு முதலீடு போட்டு 10 போட்டேன், 20 போட்டேன், 1 crore போட்டேன், 50 lakh போட்டேன்னு சொல்லிட்டு ஆறுக்கதிபதியோட தசை அடுத்த வருஷம் வரும்போது தொழில் பண்ணுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். வியாபாரம் செய்ய வேண்டாம், பண முதலீடு இல்லாமல் உங்களுடைய மூளையை மூலதனமாக வைத்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் செய்யலாம். அதாவது வியாபாரத்துக்கும் தொழிலுக்கும் வேறு வித்தியாசம் நிறைய இருக்குது.
ஒரு ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தினேன், 10 லட்சரூபா கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்தேன், 50 லட்சரூபாய்க்கு சரக்கு இறக்கினேன், இந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு சுக்கர திசையில் நிச்சயமாக ஒத்து வராது. உங்களுக்கு தனுசு லக்னம் மீன ராசி இரண்டிற்கும் அதிபதியான குருவிற்கு எதிரியான சுக்கரனுடைய திசை வருகிறது. ஆகவே தனுசு லக்னம் இந்த சுக்கரதசை என்ன அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகிறதுனால கடன் தொல்லைகளை நிச்சயமாக தரும். சொந்த வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டாம், முதலீடு இல்லாமல் தொழில் பண்ணுறது நல்லது. மற்றபடி மீனராசிக்கு அடுத்து வரப்போகின்ற அமைப்புகளும் 10ஆம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால லக்னாதிபதியே 10ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆயினும் 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் சனி கூட சேர்ந்திருக்கிறார். ஆகவே வேலைக்கு போகிறது ரொம்ப நல்லது, முதலீடு இல்லாமல் தொழில் பண்ணுறது நல்லது, வியாபாரம் செய்யவே கூடாது. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ சார், நான் கோபிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. யோகேஸ்வரன். ஆ, உங்களுடைய பிறந்த தேதி? என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 1/12/1998ங்க. 1/12/1998. ஆமாங்க. பிறந்த நேரம்? டைம் வந்து 8:41 நைட்டுங்க. இரவு 8:41 இரவு. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் தெரியுமா? மேஷ ராசி பரணி நட்சத்திரங்க. சரி, பரணி நட்சத்திரம். லக்னம் வந்து மிதுன லக்னம். சரி, குறிஞ்சிட்டு என்ன கேட்கணுமோ கேளுங்க. சரி சார, வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், என்ன கேட்கணும் சொல்லுங்க. சரி, இதனால வரைக்கும் எனக்கு சூரிய தசை நடந்ததுங்க. ஆமா, அது வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க. நான் சூரிய தசை அவ்வளோக்கா பெருசா நல்லா இல்லைங்க. நீங்க அடுத்து சந்திர தசை நல்லா இருக்கீங்களா, அப்புறம் செவ்வாய் தசை நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும். அதாவது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே 6-8ஆம் இடத்தை பத்தி நான் நிறைய சொன்னேன். உங்களுக்கு மிதுன லக்னமாகி, ஏன் மிதுன லக்னம்னாலே உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் வந்துடும். மிதுன லக்னம் கன்னியா லக்னத்தில், மிதுன ராசி கன்னியா ராசியில் புதன் ஆதிக்கம் வலுத்து பிறந்தவர்கள் நிச்சயமாக ஜோதிடத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருப்பீர்கள். இந்த அமைப்பில் மிதுன லக்னம்ன்றதுனால உங்களுக்கு சூரிய தசைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வயசுலேயே கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஜோதிடத்துடைய ஆர்வம் இருக்கிறது. இந்த அமைப்பின்படி 6ஆம் இடத்தில் இருக்கிற எந்த கிரகங்களும் வந்து நன்மைகளை செய்யாது. ஏன் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம்? 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியான புதனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார்கள். புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறதுனால புதன் வந்து உச்ச நிலைமைக்கு போய்விடுகிறார், செவ்வாய் வந்து 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். அந்த 6ஆம் அதிபதியோடு இணைந்து சூட்சமமாக இணைந்த சூரிய திசையில் 6ஆம் இடத்துல ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லிடுறேன். எந்த லக்னத்திற்கு பகைவரோ, ஒரு லக்னத்தின் பகைவருடைய வீடுகளில் உட்கார்ந்து எந்த திசையுமே நல்லது செய்யாது. அது ஒரு முக்கியமான விதி. செவ்வாயின் தொடர்பு வந்து மிதுன லக்னத்துக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவரெல்லாம் நன்மை செய்ய மாட்டார். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு 14 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் செவ்வாயின் வீட்டில் உட்காந்த சூரிய தசை நல்லது செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு அடுத்தும் உங்களுக்கு சந்திரன் வந்து அப்படி தான் வருது. சந்திர திசை என்ன வருது? இன்னொன்று, இந்த 20 வயசுலேயே அஷ்டமசனி வந்துருச்சு. 2015, 2016, 2017 இந்த 3 வருடங்களும் உங்களுக்கு கொடுமையான வருடங்களாக நிச்சயமாக இருந்திருக்கும். இந்த அமைப்பின்படி வந்து உங்களுக்கு வந்து அடுத்து நடக்கப்போகிற இது சந்திர திசையும் வந்து செவ்வாயோட வீட்டில் நீச சனியின் இதில் இருக்கிறார். ஆகவே 30 வயதிற்கு பிறகு தான் வந்து ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கூடிய இது இருக்குது. அதே நேரத்தில் 30 வயதிற்கு பிறகு வரக்கூடிய செவ்வாய் திசை மிகப்பெரிய கெடுதல்களை நிச்சயமாக செய்யாது. சூட்சும விதியின்படி அது 4ஆம் வீட்டில் வந்து திக்பலம் இழந்து பரிவர்த்தனை ஆகிருக்கிறனால அதற்கப்புறம் வர்ற குரு தசை ராகு தசை வந்து மிகப்பெரிய யோகத்தோட குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆகவே 30 வயது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த சந்திர திசை கூட உங்களுக்கு பிரமாதமான யோகங்களை செய்துவிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வாழ்க்கையில் 30 வயது வரைக்கும் கொஞ்சம் முன்பின்னாகத்தான் இருக்கும், கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு தாமதம் ஆகும். தசாநாதன் நீச சனியோடு சேரக்கூடாது. அப்படின்னா அந்த சனி வந்து குருவின் பார்வையிலேயோ வேறு விதமான சுபத்துவ அமைப்புகளிலேயோ இருக்கணும். உங்களுக்கு அப்படி இல்லை. தசாநாதன் வந்து இணைந்திருக்கின்ற சனியும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். சந்திரனும் சனியும் செவ்வாயின் வீடில் இருக்கிறார்கள். ஆகவே வந்து 30 வயது வரைக்கும் ஒரு சுமாரான வாழ்க்கையும், 30 வயதிற்கு பிறகு எல்லா வித எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் நல்ல விதமாக அமையக்கூடிய வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம் குருஜி, சொல்லுங்க. உங்களுடைய பையன் பேர் திருமுருகன். திருமுருகன். 96 சொல்லுங்க 20 10ஆம் மாசம். சரி, டேட்டு? துலாராசி. இல்ல, தேதி சொல்லுங்க. 20ஆம் தேதி சார். 20/10/1996 இல்லையா? ஆமா சார். பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட்டு 8:05 இரவு 8:05. ஆமா சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துலாராசி. கும்பலக்கணம். சுவாதி நட்சத்திரம். என்ன கேட்கணும் குறிஞ்சிட்டு கேளுங்க. ஏம்மா 20/8/20/10/96 கும்பலக்கணம்னு தப்பா சொல்றீங்களாம்மா? சார், கும்பலக்கணம் தான் சார். எத்தனை, மறுபடியும் தேதி சொல்லுங்கம்மா. 20/10/1996
வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கலாம். சொல்லுங்கம்மா, என்னமா கேள்வி? பையன் சரியான ஒரு வேலை கிடைக்கல. ஆமா, இப்ப வந்து 2019 வரைக்கும் குருதசை நடக்குது. இந்த 2019 மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் சனி தசை ஆரம்பிக்குது. சனி வந்து லக்னத்திலே இருக்கிறாரு. உங்களுடைய பிறந்த நேரம் ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கும்பலக்னம்னு சொல்கிறீங்க. நீங்கள் கும்பலக்னம்னு சொன்னால் அந்த குருதசை அமைப்புகள் சரியாக வரும். இருந்தாலும் இந்த சனி தசை ஒரு மாற்றத்தை கொடுக்குமா. உங்கள் மகனுக்கு வந்து இப்போ வந்து 22 வயசு தான் ஆகுது. 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு ஆரம்பிக்கிற சனி தசை குருவோடு தொடர்பு கொண்டு குருவின் வீட்டில், ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் இருக்கிறனால வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வேலை எல்லா விதமான நிலைமையிலும். 22 வயசு தானே ஆகுது, ஆனாலும் ஜாதகம் நல்லா இருக்குது. அதாவது இப்போவே அந்த 20-22 வயசுலேயே 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அடுத்து குருவின் வீட்டில் சுபத்துவமாகி சனி கேதுவோடு சேர்ந்த சூட்சுமாவில் பெற்ற சனியின் தசை வரப்போகுது. இந்த சின்ன வயசில் 7.5 சனி முடிஞ்சிட்டதுனாலையும் அடுத்து குருவின் ஆட்சி பெற்ற குருவின் வீட்டில் உட்கார்ந்து கேதுவுடன் இணைந்து சுற்றுமவலு பெற்ற சனியின் தசை வர்றதுனாலையும் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு மகனது எல்லா விஷயமும், குறிப்பாக அந்த வேலை விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வேலை கிடச்சி செட்டில் ஆகிறமா. இந்த அமைப்பின்படி சனிதசை சுயபக்திக்கு பிறகு இன்னும் 2-2.5 வருஷங்களுக்கு பிறகு கேள்வி கேட்க தேவையில்லாத அளவிற்கு நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள். வணக்கம். 27-5-2000. பிறந்த நேரம் 6-2. காலையா இரவா? காலை. காலையில். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க? தாம்பரம். தாம்பரம்ல இருந்து பண்றேன். 27-5-2000 6-2 காலை இல்லையா? ஆமாங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரியுமா? கும்ப ராசி, சதய நட்சத்திரம். என் மகளுக்காக கேட்கணுங்க. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல சொன்னேன், ரிஷப லக்னத்திற்கு குருதசை வரக்கூடாது, கடன் நோய் எதிரியை வயதிற்கேற்றார் போல தரும்னு சொன்னேன் இல்லையா? கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த அமைப்பின்படி கடந்த 16 வருடங்களாக இந்த குழந்தையுடைய 2 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ரிஷப லக்னத்திற்கு வரக்கூடாத திசையான குரு தசை, அட்டமாதிபதி தசை, 12ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் வீட்டையே வலுப்படுத்திய ஒரு தசை நடந்ததுனால இந்த குழந்தைக்கு 18 வயசு வரைக்கும் எந்த விதமான நல்லதுகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் 18 வயசுக்கு பிறகு மருத்துவ அமைப்பு நிச்சயமாக உண்டு. 2ஆம் நிலை மருத்துவம்லாம் இருக்குது. மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள், பல் டாக்டரு, கண் டாக்டரு, மருத்துவத்தில் தான் ஆர்வம் இருக்கும். ஏன்னா சுக்கரன் வந்து, சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் வந்து மிகுந்த சுபத்துவமாக லக்னத்திலே இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் வீடு, ராசி வந்து கும்பராசியாகி ராசிக்கு 4ஆம் வீட்டில் லக்னத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், அதாவது செவ்வாய் மருத்துவ கிரகமான செவ்வாய் சுபத்துவமாக உட்கார்ந்து லக்னத்திற்கு 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால மருத்துவத்துறையில் தான் இருப்பார். மருத்துவத்துறை இப்போ இல்லைன்னா கூட அடுத்த இடம் கிடைக்கும். இப்போ தான் வந்து உங்களுக்கு 18 வயசு வரைக்கும் நெகட்டிவ். வருகின்ற 10ஆம் மாதம் வரைக்கும் குருதசை இருக்குது. வருகின்ற 10ஆம் தேதி வரைக்கும் குருதசை நடக்கிறதுனால இந்த வருஷம் எதுவுமே நான் நல்லதாக சொல்வதற்கு இல்லை. 18 வயசுலேருந்து இந்த குழந்தைக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கும். ஹெல்த் இஷ்யூஸு 18 வயசுக்கு பிறகு இருக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 20.5 வயசுக்கு மேலே, 20 வயது முடியும் தருவாயிலிருந்து இந்த குழந்தை வந்து ஹெல்த் இஷ்யூஸில், ஹெல்த் விஷயங்கள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 18 வயசு வரைக்கும் குருதசை நடந்தது நெகட்டிவு. இனிமேல் மருத்துவத்துறை அமைப்பில் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல பலன்கள் நடக்கும். மெடிக்கல் வந்து நிச்சயமாக உண்டு. வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பலன் சொல்லிட்டு எதுக்கு வாய்ப்பை கெடுக்கிறீங்க. ஆமா சார், கோயின்சென்ஸ் மாதிரி அது எப்படி இருக்குது? இருந்தாலும் லக்னத்துக்கு ராசிக்கு 7ல செவ்வாய் சனி இருக்கிறதும், சரி, 5ஆம் அதிபதி 8ல மறையதும் திருமண வாழ்க்கை குழந்தைகள் எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். திருமண வாழ்க்கை எப்பன்னு கேக்குறீங்களா, எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? எப்போ எப்படி இருக்குன்னு கேட்கணும் சார். உங்களுக்கே வந்து ஜோதிடம் ஓரளவுக்கு தெரியறதுனால நான் யாருக்கு வந்து
நான் சொல்லியிருக்கிறேன், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். உங்களுக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்களுக்கு சுக்கர புக்தி, ராகதிசையில் சுக்கர புக்தி ஆரம்பிக்குது. எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ராசி லக்னத்திற்கு 7-8 இடங்கள் பாதிக்கப்பட்டால் 30 வயசு கண்டிப்பாக, ஆணாக இருந்தால் 30 வயசும் பெண்ணாக இருந்தால் 27-28 வயசும் ஆகிடும். அப்படி ஆகிறது தான் நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு ரிஷப லக்னம் ரிஷபராசியாகி, அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்றையும் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அருமையான பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. பௌர்ணமி யோகத்தில் இருப்பவன் சிறப்படைவான் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே 7 இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் பௌர்ணமி சந்திரனின் பார்வையால் சுபத்துவம் அடைகிறார். அதனால 7 இடத்து செவ்வாயால் பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் 8 இடத்து சனி அங்கே வந்து புதனோடு சேர்ந்திருக்கிறார். 2 குடும்பாதிபதி புதன் அங்கே 8 மறைந்திருக்கிறார். அவர்களையும் குரு பார்க்கிறார். உங்கள் ஜாதகம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் விசேஷமான ஜாதகம் தான். 2 குருக்கள், பௌர்ணமி சந்திரன் ஒரு குருவுக்கு நிகரான சுபர், அவர் 7 இடத்தை பார்க்கிறார். நிஜமான குரு 8 இடத்தை பார்க்கிறார். ஆக 7-8 இடங்கள் நிச்சயமாக சுபத்துவம் அடைகின்றன. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் எந்த விதமான குழப்பங்களும் இருக்கிறதுக்கு இல்லை. இத்தனை சுபத்துவம் ஆயிடுச்சு, எனக்கு ஏன் சார் இன்னும் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். காம்பினேஷன்ஸ் தான், ஒரு ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ் தான் ஜோதிடம். நீங்களே புரிஞ்சுக்கிட்டால் அது வந்து ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், 7-8 இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசி லக்னம் ஒன்றாகி உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டே இல்லாமல் போயிட்டு லக்னமும் ராசியும் ஒன்றாகி போச்சு. ஆக இந்த அமைப்பின் போது எப்போ வந்து உங்களுக்கு தாம்பத்திய சுகம் கிடைக்கும், அடுத்த வருடம் மார்ச் மாதம் தான் சுக்கர புக்தி ஆரம்பிக்கிறது. சுக்கர புக்தியில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். 30 வயது ஆயிடும், 30 வயசு வரைக்கும் பொறுமையாக இருங்க. 30 வயது நேரங்களில் தான் அடுத்த வருஷம் பிற்பகுதியில் சுக்கர புக்தியில் நிச்சயமாக திருமணம் நடக்கும். திருமணத்திற்கு அப்புறம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 7-8 இடங்கள் குருவுக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையால் சுபத்துவமும் சுற்றுமாவளும் அடைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். 30 வயசு வரைக்கும் திருமணம் நடக்காது. திருமணத்திற்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சார். வணக்கம் சார், சென்னை பிரபு பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட ராசி வந்து தனுசு ராசி. இல்ல, டேட் ஆஃப் பர்த் பிறந்தநாள் சொல்லுங்க. 3/3/1978. 3/3/1970 பிறந்த நேரம். 78 சார், 78. சரி, பிறந்த நேரம். பிறந்த நேரம் வந்து வெள்ளி பாண்டு 12 நினைக்கிறேன் சார். உத்தேசமா சொல்றீங்களே? இல்ல சார், அது தெரியல, எனக்கு சரியா தெரியல. எனக்கு அம்மா இருந்தது, அம்மா இல்ல, அவங்க தான் சொல்லுவாங்க எல்லாமே. சரி, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசி. தனுசு ராசி. அதாவது உத்தேசமா தான் தெரியுமா அல்லது தெரியாதா உங்களுக்கு? மத்தியானம் 12 பிறந்தீங்களா, ராத்திரி 12 பிறந்தீங்களா? தெரியல சார், அது தெரியல சார். அது வந்து நேரமே உங்களுக்கு தெரியல. தெரியல. தனுசு ராசிக்கார இளைஞர்கள், 40 வயதுல இருக்கிற இளைஞர்கள் யாருமே நன்றாக இல்லை. 2015 இருந்து நீங்களும் 3 வருஷமா நல்லா இருக்க முடியாது. இல்ல சார், ரொம்ப நாள். 3 வருஷம். எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமா இல்லையா? கருத்து வேறுபாடு தான் இருக்கா, நான் சண்டை வரலையா? கருத்து வேறுபாடு மட்டும். மூல நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறார். ஒழுங்கா பொண்டாட்டி பேச்சை கேளுங்க. மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு குடும்பத்தை நடத்துங்கள். இந்த கருத்து, இந்த பிரியலாமா இது வேணாமா இதெல்லாம் வேண்டாம். இப்போ மூல நட்சத்திரத்திலேயே சனி போய் கொண்டிருப்பதால் இந்த 40 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் யாருக்கும் வெளிப்படையாக சொல்லப்போனால் மூளையை வேலை செய்ய விட மாட்டார். இந்த மாதிரியான அமைப்புகளில் மனைவி பேச்சை கேட்டு என்றைக்கும் பொண்டாட்டி வந்து தப்பாக சொல்ல மாட்டா, ஒரு குடும்பத்தில் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு விஷயத்தை மனைவி யோசிக்கவே மாட்டாள். ஜென்மச்சனி 7.5 இந்த மாதிரியான கடுமையான நேரங்களில் ஒரு 40 வயதுகளில் இருக்கிற இளைஞர்கள் உங்களுடைய மூளையை சனி ஆக்கிரமிக்கிறதுனால மனைவிக்கு கொஞ்சம் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. எந்த காலத்துலையும் பொண்டாட்டி வந்து குடும்பத்தை கெடுக்கிற விஷயத்தை செய்ய மாட்டா. இதில் வந்து உங்களுக்கு லக்னம் தெரியாதனால நான் பொதுப்படையான ஒரு சஜெக்ஷன் தான் சொல்ல முடியும். ஜோதிடத்தில் வந்து அறிவுரையும் சஜெக்ஷனும் கிடையாது, ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறவன். நான் இப்போ வந்து உங்களுக்கு பிறந்த நேரம் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இப்போ 3 வருஷமாக நல்லது நடக்கலைன்ற மாதிரி உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதுன்றதை வரைக்கும் என்னால் துல்லியமாக சொல்ல முடியும். ஆயினும் உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாதனால உங்களுடைய ராசியை வைத்து பொதுவான பலனை சொல்கிறேன். மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவியோட ஒத்து போய், அதாவது மனைவிக்கு அடங்கி போய், வெளிப்படையாகவே பேசிடுறேன், பொண்டாட்டி பேச்சை கேட்டு பொண்டாட்டிக்கு அடங்கி போய் ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் 2 வருடங்களுக்கு 18-19 இந்த 2 வருஷத்திற்கு மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டு மனைவியை முன்னிலைப்படுத்தி குடும்பத்தை நகர்த்திக்கிட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய கஷ்டங்களும் வராது. 18-19 கொஞ்சம் கவனம். இந்த கருத்து வேறுபாடு இருக்குது, சண்டை இருக்குது, பிரியலாமா சேருவோமா இந்த இதே வேண்டாம். வாழ்க்கையில் ஒரு 3 முடிச்சு போட்டு ஒருத்தியை நம்ம ஏற்றுக்கிறது வந்து நம்முடைய கர்மாவின்படி, அதாவது இன்னாருக்கு இன்னார் தானே நாங்கள் நம்ம அந்த அப்போவே சொல்கிறோம் இல்லையா, இவருக்கு இவர் தான் அப்படின்றது இறைவன் போட்ட முடிச்சுன்றது தான் நிஜமாகவே உண்மை. நீங்கள் இருவரும் இணைந்து அந்த பிறந்த குழந்தைகள், பிறக்கின்ற குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் இவர்கள் தான் அப்பா அம்மா ஆக வேண்டும் என்பதற்காக வந்த ஒரு ஜீவனுக்காகத்தான் நீங்களும் மனைவியும் வாழ்க்கையில் இணைஞ்சிங்க.
இந்த அமைப்பின்படி கடுமையான ஜென்மச்சனை உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மனைவிக்கும் இதே மாதிரியான ஜென்மச்சனை நடந்தால் அவங்களுக்கும் இதை தான் நான் சொல்லுவேன். ஆக ரெண்டு பேருக்கும் நடந்தால் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரும். 18-19 ரெண்டு வருஷமும் கொஞ்சம் கவனமாக இறை வழிபாடோடு மனைவியை அனுசரித்து வாழ்க்கையை கொண்டு போங்க. நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. நேரம் சொல்லுங்க சார். 30-12-96 காலை 9:21 காலை. ஆமா. ராசி நட்சத்திரம் தெரியுமா? ராசி சிம்ம ராசி, கும்ப லக்னம், பூர நட்சத்திரம். சரி, குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வி. 30-12-96 இல்லையா? 9:21 காலை. 30-12-96 9:21 காலை. ஆமா, குறிஞ்சிட்டு கேள்வி. 9:12-9:21 என்ன கேக்கணும்? மகர லக்னம் சிம்ம ராசி, பூரண மக நட்சத்திரம் சொல்லுங்க. சிம்ம ராசி, கும்ப லக்னம், பூரண நட்சத்திரம், கும்ப லக்னம் சொல்லுங்க. சொல்லுங்க என்ன கேக்கணும்? மேற்படிப்பு படிக்க வைக்கலாமான்னு கேட்கணும். மேற்படிப்பு தானே, தாராளமா படிக்க வைக்கலாமே. நல்ல விதமான அமைப்புகள் இருக்கே. மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு அருமையான யோக ஜாதகம், தாராளமாக படிக்க வைக்கலாம். படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு தான் வந்து அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல விதமான பலன்கள்லாம் இருக்குது. இப்போ தான் வந்து சூரிய தசை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷம் குரு தசையும் குருபக்தியும் சனிபக்தியும் வருது. 2020 வரைக்கும் மேற்படிப்பு படிக்கின்ற யோகங்கள் இருக்கின்றது. மேற்படிப்பு படித்ததற்கு அப்புறம் அருமையான யோக அமைப்புகள்லாம் வருது. ஆகவே தாராளமாக மேற்படிப்பு படிக்க வைக்கலாம். மேற்படிப்பு படிக்க வைப்பதன் மூலம் இந்த குழந்தை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த எல்லாரும் ஆவலோடு இருவாதுக்கிறது, இந்த குரு வக்கரமாக போயிடுது என்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய, யார் யாருக்கு என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. குரு வக்கரமாகிறது அப்படின்றது வருஷத்துக்கு 4-5 நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. எப்போதெல்லாம் இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இந்த வக்ரம்ன்றதே நான் வந்து அடிக்கடி என்ன சொல்வேன், பூமி தன் வளைவில் இந்த திரும்பும்போது அந்த 5-7 அதாவது பூமியோடைய இயக்கம் எப்படி இருக்கிறது, 6 ஒரு தடவை அது வந்து ஒரு வளைவுள்ள திரும்புது. அதாவது சூரியனுக்கு பக்கத்தில் தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவோம். இப்படி சூரியனுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு அப்படி திரும்பி மறுபடியும் வந்து இன்னொரு திருப்பத்தில் வரும்போது இந்த பூமியின் வளைவு நிலைகளை பொறுத்து கிரகங்களுடைய நிலைகள் நமக்கு மாறுபாடாக தெரியும். ஒரு வக்கரன்றது என்ன, ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு ட்ரெயின் வருதுன்னு, நம்ம ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, பக்கத்தில் இன்னொரு ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லே வருதுன்னு வைங்க, ரெண்டு ட்ரெயினுமே அசையாமல் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நம்ம அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்கள நம்ம பார்க்க முடியும். அப்போ இரண்டு ஒரே வேகத்தில் போய்கொண்டு இருக்கின்ற இரண்டு பொருட்கள் அருகருகே போய்கொண்டு இருந்தாலும் நிலையாக நின்று கொண்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கும். அதுபோலவே பூமிக்கு அருகில் வந்து கிரகங்கள் வரும்போது ஒரே வேகத்தில் வரும்போது அந்த நிலையாக இருக்கிறது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவதையும், அப்போது பூமி வளைகின்ற போது அந்த கிரகம் பின்னோக்கி போவதைப் போல சில நேரம், இப்போ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கிறீங்க, இதில் அந்த யாராவது ஒரு ட்ரெயின் வேகம் குறையும் போது அல்ல அதிகமாகும் போது பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படும். இதைத்தான் ஜோதிடத்தில் வக்ரம்னு சொல்கிறோம். இது வந்து எல்லா கிரகத்திற்கும் வருஷம் ஒரு முறை 4-5 ஏற்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆகவே பெருசாலாம் வக்ரம்ன்றதுலாம் நான் ஜோதிட ரீதியாக சொல்ல மாட்டேன். ஜோதிட ரீதியாக வந்து அந்த வக்ரம்ன்றதுக்கு மாறுதலான இயக்கம் என்பதை போல வக்ரம் என்பது மாறுதலான பலன்களை தரக்கூடியது. அதுவரைக்கும் நல்ல விதமான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கிரகம் சற்று மிதமான பலன்களையும், அதுவரைக்கும் கெடுதலான பலன்களை கொடுத்து கொண்டிருந்த கிரகம் கெடுதலை குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பையும் வக்ர கிரகம் செய்யும். வணக்கம் குருஜி. நேரம் ஹலோ. வணக்கம் குருஜி, சொல்லுங்க. என்ன கேக்கணும் குருஜி? கேளுங்க. யாருமா அது? இது வந்து மருமகன் சத்தி சங்கரன். ராகு திசை நடக்கிறதுனால ஒரு 4 வந்து கொஞ்சம் மாறுபாடான பலன்கள் நடக்குமா? ஏன்னா சிம்மர ராகு வந்து கொஞ்சம் இதான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறாரு. 2013 உங்க மருமகனுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அமைப்பு வந்து அடுத்த வருஷம் அக்டோபருக்கு பிறகு மாறுது. அடுத்த வருஷம் ஆகஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு இவருடைய வேலை நிலைமைகள் கொஞ்சம் அடுத்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும்.
அதனால் வந்து ஒரு தடவை வந்து காலகஸ்தி போயிட்டு வர சொல்லுங்கள். ராகதசை நடந்துக்கிட்டு இருக்கு, குடும்பத்தோடு அவங்க மருமகனையும் மகளையும் காலகஸ்தி போயிட்டு ஒரு சுவாமியை கும்பிட்டு வர சொல்லுங்கள். காலகஸ்தி போயிட்டு வந்த ஒரு ரெண்டு மாதங்கள்லேயே வந்து ஒரு நல்ல விதமான நிலைமை வேலை அமைப்புகள் கிடைக்கும். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாருமா, நிரந்தரமான வேலை அமைப்பு உண்டு. வாழ்த்துக்கள்மா. சிறிய இடைவேளைக்கு பின் குறிஞ்சி நேரம் தொடரும். குரு வக்கிரம் பற்றி ஸ்தம்பித்து போகுது அல்லது ஒரு பின்னடைவு அல்லது நல்லது மாறுதலான இயக்கம்னு சொல்லுவோம். வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 27 December 2017 27/12/1990 நேரம் 90. ஆமா. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காத்தல 6:50 காலை 6:50. ராசி நட்சத்திரம் சார்? சார், ராசி நட்சத்திரம்? ராசி நட்சத்திரம் வந்து அஸ்வினி ராசி, அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி. மேஷ ராசி. அது 27/12/1990 காலை 6:50 இல்லையா? ஆமா. குருஜிட்ட உங்களுடைய கேள்வியை கேளுங்க. என்ன கேள்வி கேட்கணும்? சார், யாருடைய ஜாதகம் இது? உங்கள் ஜாதகம் தான். கடந்த 3 வருஷமாக ஒன்றும் நடக்கலை, சூரிய தசை நடந்துக்கிட்டு இருக்கு. 3 வருஷமாக 2015, 2016, 2017 ஒன்றுமே இல்லையா? இந்த வயதிற்குரிய எந்த ஒரு விஷயமும் இல்லை சார். என்ன கேள்வி கேட்கணும்? கேரியர் வந்து எப்படி சார் இருக்கும்? கடந்த 3 வருஷமாக ஒன்றும் இல்லை, இனிமே தான் நல்லா இருக்கும். ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம், உங்கள் ஜாதகம் குரு வந்து 8 இருக்கிறாரு, கொஞ்சம் தூர இடங்களில் இருப்பீங்க. இந்த அமைப்பின்படி சந்திர திசையிலிருந்து இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு தூர இடங்களுக்கு மாற போகிறீங்க. சூரிய தசை கொஞ்சம் சுமாரான ஒரு பலன்களைத்தான் செய்யும். 2018 10th மாதத்திற்கு பிறகு அடுத்து வரைக்கின்ற சூரிய தசை புதன் புக்தி வரைக்கும் இன்னும் வந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு கேரியர் வந்து ஒரு நிலையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கடந்த 3 வருடங்களாக அஷ்டம சனி நடந்ததுனால 2015, 2016, 2017 ஒரு நிலையில்லாத உத்தியோகம், இந்த வயசுக்கேற்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் ஒரு அமைப்பு இருக்கும். சூரிய தசை புதன் புக்தி தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க. 10th அதிபதியாகிய புதன் புக்தி அக்டோபர் 2 ஆரம்பிக்கிறது. ஆகவே அக்டோபர் மாதத்திற்கு பிறகு நிலையான ஒரு வேலை கிடைக்கும். இந்த ஜாதக அமைப்பின்படி தூர இடங்களில் இருப்பீங்க. உங்கள் சொந்த பிறந்த ஊரில் சொந்த ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் இந்த வருஷம் 10th மாதத்திற்கு பிறகு ஒரு இது மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் மூலமாக ஒரு தொழில் ஒரு வேலை நல்ல வேலை அமைந்து அந்த வேலையின் மூலமாக அடுத்த வருஷத்திலிருந்து வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளுக்கு சென்று நன்றாக இருப்பீர்கள். ரொம்ப நாள் தூர இடத்துல தான் இருப்பீங்க. வெளிநாடு வெளிமாநில அமைப்பு உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த நீங்கள் சொன்னீங்க குரு வக்ரம்ங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் இல்லைன்னாலும் அது நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. யார் யாருக்கு நல்லது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுவரைக்கும் வந்து ஒரு கெடுதலான பலன்கள் நடந்தவர்களுக்கு அது வந்து மட்டுப்படும். அந்த வக்ரகிரகம்ன்றது என்ன, கெட்டதாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு 4 மாதம் மூச்சு விடுவீங்க, நல்ல பலன்கள் கொஞ்சம் நிதானமாக நடைபெறும். அதுதான். வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் குருஜி நேரம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க. பேர் சுகுமார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? திருச்சியிலேருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. 9/8/1967 சார். 9/8/1967 நேரம்? ஆமாம் சார். காலையில் 10:40 சார். 10:40. ஆமாம் சார். ராசி நட்சத்திரம்? கன்னி ராசி நட்சத்திரம் கன்னியா லக்னம். 9/8/1967 10:40 காலை இல்லையா? ஆமாம் சார். குறிஞ்சிட்டு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சரிங்க சார். என்ன கேள்வி கேட்கணும்? சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வயசு 50 சார். இது ஒன்றும் வேலை சரியா அமையல சார். சரி. ஒரு நிரந்தரமான வேலை அமையல. சரி. அதுதான் சார். 10th ராசி லக்னத்திற்கு 10th பாதிக்கப்பட்டிருந்தாலே வந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் 2 அதாவது இந்த வேலையே கிடைக்கல 50 வரைக்கும் இது வரைக்கும் நான் செட்டில் ஆகலைன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த வேலை கிடைக்கிறதன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பணம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பிரதானம்னு ஆகிப்போச்சு. பணம் இருந்தால் ஒரு மனுஷன் அவன் எப்படி சம்பாதிக்கிறானோ, திருடி சம்பாதிக்கிறானோ, உழைச்சி சம்பாதிக்கிறானோ,
பணம் அவன் கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கின்றது ஒரு எளிமையான ஒரு விதி. அந்த அமைப்பின்படி பணம் சம்பாதிக்கணும்னா ரெண்டாம் இடம் வலுத்து இருக்கணும். ரெண்டாம் இடம் யார் ஒருவருக்கு வலுத்து இருந்தாலோ அவர் வந்து சுலபமாக பணம் சம்பாதித்து விடுவார். ரெண்டாம் இடம் வலுக்காமல் இருந்ததுன்னா அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுல கஷ்டப்படுவார், அதாவது வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவார். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ரெண்டாம் இடம் ராகு கேதுக்களாகிய செவ்வாய் ராகு கேது, அட்டமாதிபதி ரெண்டாம் வீட்டிலே இருக்கிறாரு, கேது வந்து ரெண்டாம் வீட்டிலே இருக்கிறாரு, ராகு கேதுக்கள் ரெண்டாம் வீட்டிலே தொடர்பு கொண்டிருக்கிறதுனால பணம் சம்பாதிப்பதற்கு சிரமப்படுகின்ற ஜாதகம் உங்கள் ஜாதகம். இந்த அமைப்பின்படி கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரைக்கும் நீங்கள் பணம் இந்த வேலை கிடைக்காமல் போகிறதுக்கே வந்து இதுதான் காரணம். நல்ல வேலை கிடைச்சாலும் நீங்களும் எப்படின்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் போயிட்டு பாபகிரகங்களுடைய ஆளுமை இருந்தாலே வா தேல் மாதிரி அந்த நேரத்தில் கொட்டுவீங்க. ஒரு கோபம் வரும்போது ஒரு இது வரும்போது என்ன பேசுவது எப்படி பேசுவது அப்படின்றத தெரிஞ்சிக்காமல் எதையாவது வாயிட்ட விட்டு சொல்லி யாரையாவது விரோதிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாத குணங்களை இந்த ரெண்டாம் வீட்டில் அமர்ந்த பாபகிரகங்களுடைய வேலை வந்து இதுதான். லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கு, ராசியை சனி பார்க்குது. ஆக நீங்களே வந்து எதுலேயும் வந்து ஒரு சிக்கலான ஒரு சேர்த்து கொள்ள முடியாத ஒரு ஆளாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நிரந்தரமான, அதாவது யூ ஆர் நாட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்ல வரேன். லக்னத்தையும் ராசியை சனி பார்த்து ரெண்டாம் வீட்டில் செவ்வாயும் கேதும் இருக்கும்போது நீங்கள் வந்து எதிலும் அனுசரித்து போகாத ஒத்து போகாத ஒரு நபராக இருப்பீர்கள். ஜோதிடம் என்பதே இவ்வளோ நாள் ஏன் எனக்கு வேலை கிடைக்கல, 50 வயசாகி நான் ஏன் செட்டில் ஆகலை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இறைவழிபாடுகள் மூலமாக மாற்றிக்கிறது தான். இப்போது நான் சொன்ன குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும், இந்த குணங்களை வந்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் வயதாக பக்குவப்பட இந்த குணங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற அமைப்பில் தான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல விதமான வேலை அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த அடுத்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஜனவரியிலே உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற குரு திசையில் மாற்றங்கள் வருகிறது. 29/12/2018 பிறகு வந்து 5/12/2018 பிறகு வந்த இந்த வருஷம் கடைசியில் டிசம்பருக்கு பிறகு 5/12/2018 பிறகு ராகு புக்தி ஆரம்பிக்கிறதுனால இந்த அமைப்பு உங்களுக்கு மாற்றத்தை தரும். ராகு தான் வந்து மாற்றத்தை கொடுக்கின்ற கிரகம். இந்த வருஷம் இறுதியில் உங்களுக்கு மாற்றம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி செப்டம்பரில் இருந்து நல்ல வேலை அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த வேலை அமைப்பாவது நான் சொன்ன குணங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் வந்து இந்த வேலை அமைப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஆகவே இறைவடி வாழ்களின் மூலமாக அடுத்து நல்ல வேலை கிடைக்கும். டிசம்பர் மாதத்துக்கு மேலே நல்லா இருப்பீங்க. அதற்கான ஆரம்பங்கள் செப்டம்பரில் வந்துடும். வாழ்த்துக்கள். வணக்கம் குருஜி. ஹலோ. ஆ சொல்லுங்க. ஹலோ. நான் சுகுணா பேசுறேன், பாம்பேல இருந்து. சொல்லுங்க. என் பையன் பாக்கணும். சொல்லுங்க. பிறந்த தேதி 1/11/1995. 95. பிறந்த நேரம் சாயந்திரம் 5:30. மாலை 5:30. புதன்கிழமை. ராசி நட்சத்திரம் தெரியுமா? அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. 1/11/1995 மாலை 5:30 இல்லையா? ஆமா ஆமா, புதன்கிழமை. சரி, ஐயாட்ட கேள்வி கேளுங்க. சொல்லுங்க சார். ஹலோ அம்மா, என்னம்மா கேட்கணும்? ஜாதகம் நல்லா இருக்கு. என் பையன் படிக்கிறதே படிச்சு அவளுக்கு அது பாஸே ஆக மாட்டான் சார், ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படியோ முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டு, ஆனா அது இப்ப திரும்பி பார்த்தா ஒரு பேப்பர் அரியர் வச்சுட்டு இருக்கோம். அரியர் வச்சிருக்கிறதுனால படித்தா, அதாவது படிப்பு மட்டும்தான் வந்து குறை. ஆனால் அருமையான ஜாதகம்மா. லக்னாதிபதி 8 மறைஞ்சாலும் சுக்கிரன் குருவோடு சேர்ந்து மிகுந்த சுபத்துவமாகி ராசிக்கு 10 வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் குரு அமர்ந்த யோக ஜாதகம். அதே நேரத்தில் இந்த கல்விக்கு அதிபதினு நாங்கள் புதனத்தாமா சொல்கிறோம். வித்யாகாரகன் படிப்பு இந்த மாதிரியான சம்பந்தத்துக்கு 4 இடத்தையும் இவராகிய புதனாகிய வித்தைக்காரகனாகிய புதனை சொல்கிறோம். உங்கள் மகனுக்கு மேஷ லக்னமாகி 4 அதிபதி சந்திரன் வந்து அந்த 4 8 வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. புதன் வந்து ஒரே டிகிரியில் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகளுக்கு வந்து நீங்கள் வந்து பிள்ளைய வந்து ரொம்ப படின்னு சொன்னாலும் அவனால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும். வித்யாகாரகன் வந்து என்றைக்கு வந்து வலுவிழந்திருக்கிறாரோ அவருக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பார், நிதானமாக தான் இருப்பார். அதே நேரத்தில் படித்தவன் எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஆளாயிடுறதில்லை. உண்மையை சொல்லப்போனால் தொழிலில் முன்னேறினவர்கள் பணம் சம்பாதித்தவர்கள் அனைவருமே பள்ளி படிப்பு தாண்டாதவர்கள். இந்த அமைப்பின்படி மகனுக்கு வந்து பள்ளிக்கல்வி இல்லைன்னா கூட
அனுபவ கல்வியை தரக்கூடிய மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. ராசிக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் குரு வலுவாக இருந்து அவர்கள் வந்து லக்னா அவர்களில் ஒருத்தர் லக்னாதிபதியாகவும் ஆகி சுபத்துவமாக இருக்கிறாரு. படிப்பை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, அரியர்ஸ்லாம் அப்படி ஒன்றும் பெருசாகவும் இது பண்ண மாட்டார். இந்த வருஷம் வரைக்கும் கொஞ்சம் அவருக்கு மாறுபாடான திசைகள் நடந்துகிட்டு இருக்கு. குருதசை ஆரம்பிச்சிருச்சு. இந்த குருதசை அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். தூர இடங்களில் ஏற்கனவே ஒரு நேருக்கு நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் வலுத்திருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலம் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு வெளி மாநிலம் போய் பிழைக்கிற அளவுக்கு மிகவும் நல்ல அருமையான யோக ஜாதகம். இந்த ஜாதகத்தை படிப்பு கொஞ்சம் நிதானம் மந்தம் அப்படின்றத தவிர இந்த ஜாதகத்தில் எந்த விதமான குறைகளும் இல்லை. இன்னும் ஒன்றரை வருடங்கள் கழித்து மிகப்பெரிய யோக அமைப்புகள் ஆரம்பிக்குது. ஆகவே இந்த குழந்தை வந்து படிப்பை முழுமையாக்கி நல்ல விதமான கல்வியை ஃபுல்லாக முடித்து வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை செஞ்சு உங்களுக்கு பெருமை தேடி தருவாருமா. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் குருஜி. நேரம் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணுக்கு பார்க்கணும். நேரம் சொல்லுங்க. தெரியுமா கடக ராசி பூச நட்சத்திரம் தனுசு. அதாவது 1/9/1988 இல்லையா? ஆமா. மாசம் வந்து 7. ஆமா, 7வது மாசம் 7 தேதி 9வது மாசம் 1/9/88. ஏமா என்னமா நீங்க உங்களுக்கு ராசி வந்து 7ஆம் தேதி மாசம் 9வது மாசம் 1988 ஆமாங்க. 7/9/1988 12:02 பகல். என்ன ராசிமா? இது யாருடைய ஜாதகம்மா? உங்க பொண்ணோட ஜாதகம். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளும் ஆச்சு? ஒரு வருஷம் தாங்க ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆச்சு. நான் ஏற்கனவே இப்ப கல்யாணத்துல ரொம்ப பிரச்சனைகள் இருக்கா? விரிச்சு. ஆமாமா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனம்மா. இந்த சில விஷயங்கள்ல வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து தாமதமான திருமணம், 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறேன். விருச்சிக லக்னத்திற்கு இந்த புதன் கேது போன்ற திசைகள்லாம் வந்து கொஞ்சம் நல்லது பண்ணாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பின்படி ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து முதல் திருமணத்தில் கெடுக்குமா. இன்னும் ஒன்று, நான் வந்து ஜோதிட விதிப்படியே வந்து 7ஆம் இடம் வலுவலந்து 11ஆம் இடம் வலுத்தா ரெண்டு கல்யாணம்மா. உங்கள் மகளுக்கு விருச்சிக லக்னமாகி 7ஆம் இடத்திற்குரிய சுக்கரன் வலுவிழந்து பகை வீட்டில் இருக்கிற நிலைமையில் 11ஆம் இடத்து அதிபதியான புதன் உச்சமாக இருக்கிறார். இது மாதிரியான ஒரு பெண்ணிற்கு 30 வயதிற்கு முன்னாடி திருமணம் செய்தால் 2 திருமணம். அந்த அமைப்பின்படி 2வது திருமணம் தான் உங்கள் பொண்ணுக்கு நிலைக்கும். அதனால தான் டைவர்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கே வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. 2ல் சனி இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் திருமணம் பண்ணியிருக்கணும். ஆனால் எல்லாமே கர்மாவின்படி தான் நடக்குது. நம்ம எதை தடுக்க முடியும்? இதில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நடப்பது அனைத்தும் நடத்துவது அனைத்தும் அவன், நடப்பது அனைத்தும் அவனுடைய செயல் அப்படிங்கிற அமைப்பின்படி 7ஆம் இடம் வலுவிழந்து 11ஆம் இடம் வலுத்தா 2 திருமணம் அப்படின்ற ஒரு விதிப்படி உங்கள் மகளுக்கு புதன் உச்சமாக இருக்கிறதுனால அடுத்து இன்னும் 2 வருடங்கள் கழித்து வர்ற ஒரு வாழ்க்கை தான் வந்து நிலையான வாழ்க்கையாகவும் அந்த 2வது வாழ்க்கை ரொம்ப நல்லாவும் இருக்கும்மா. வாழ்த்துக்கள்மா.